முதலில் தொடர்பில் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் போராட்டக்காரர்களுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு விவசாயிகளுக்கு வழியான மகிழ்ச்சியான தகவல் யாழில் பரபரப்பு போலீஸ் நிலையம் முன்பாக வாழ்வெட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட கடற்படையின் மூன்றாவது நாசகாரி கப்பல் இலங்கை வைத்தியசாலைகளில் தொடரும் அசமந்த போக்கு சிறுவனுக்கு நேர்ந்த அநீதி ஆடையின்றி தோசை சுட்டதால் கொழும்பு பிரபல உணவகத்திற்கு எதிராக வழக்கு கொடுக்கல் வாங்கல் பிணக்கில் கத்தி குத்து தாக்குதல் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இரண்டாம் அரையாண்டுக்கான ஊழிய சேமிலாப நிதி அங்கத்தவர்களின் கணக்கு கூட்டு வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது நிதியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அங்கத்தவர்களின் கணக்கு கூட்டு சேவை வழங்குனர்களுக்கு தபால் மூலம் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி தமக்கு சம்பந்தப்பட்ட அங்கத்தவர்களின் கணக்கு கூட்டை சேவை வழங்குனர்களிடம் இருந்து உடனே பெற்றுக் கொள்ளுமாறு இலங்கை மத்திய வங்கி தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இணை சுகாதார ஒன்று ஒன்றியம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இணைந்து நடத்தவுள்ள போராட்டத்திற்கு நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தடை உத்தரவு இன்று மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மருதாடை காவல் நிலைய கட்டளை தளபதி விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் சுற்று வட்டார வீதிகளில் இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது இதன்படி இன்று காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சுகாதார அமைச்சுக்கு முன்பாக ஒன்று கூடி சூழவுள்ள வீதிகள் மற்றும் பயன்படுத்த முடியாதவாறு மறைத்து போராட்டம் நடத்துவதற்கு மாளிகா கந்த நிதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பெரும்போதிக்காக நெட் சேகை உள்ளிட்ட விவசாய பயிர் சேகை நடவடிக்கைகளுக்காக மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வந்துல குணவர்த்தனை இதனை தெரிவித்துள்ளார் இதற்கு ஒரு ஹெக்டேருக்கு பதினைம் ரூபாய் மானியம் வழங்கப்படவுள்ளது விவசாய நிலத்திற்கான கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக இந்த மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதே பொருள் மற்றும் உரத்திற்கு மானியம் வழங்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த சலுகைகள் இன்று முதல் நடைமுறையாகும் வகையில் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடத்தொழிலாளர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் லிட்டருக்கு இருபத்தைந்து ரூபாய் மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் நெல்லியடி போலீஸ் நிலையத்தின் முன்பாக உள்ள நிரப்பு நிலையத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற டி சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் நெல்லியடி கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணிபுரியும் இளைஞனை காயமடைந்துள்ளார் இந்த நிலையில் காயமடைந்த இளைஞர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மால்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ள நிலையில் சிசிடிவி காணொளிகளின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலீர் ரம்புக்வில உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்க முறையிலில் வைக்கப்பட்டுள்ளனர் தரமற்ற மனித இம்யூனாகுலாஃபிலின் ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு இன்று மாளிகந்த நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலியூர் ராமுக்வில கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர் மாளிகா நீதிமன்றில் விளக்க முறையில் வைக்கப்பட்டார் அதன்படி தற்போது வரை முன்னாள் சுகாதார அமைச்சர் விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார் அமெரிக்க கடற்படையின் கப்பல் நிரப்பும் விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று மீட்டர் நிலம் ஆர்லி ஃபார் கிளாஸ் முப்பத்தி இரண்டு அமெரிக்க கடற்படையினரால் இயக்கப்படுகிறது கமாண்டர் லாரன் ஜான்சன் தலைமையில் கப்பல் உள்ளது நிரப்புதல்கள் முடிந்ததை தொடர்ந்து கப்பல் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அன்று நாட்டை விட்டு புறப்பட உள்ளது இந்த மாதம் கொழும்புக்கு வந்த மூன்றாவது அமெரிக்க கடற்படை கப்பல் இதுவாகும் அமெரிக்க கடற்படையின் யூஎஸ்எஸ் மற்றும் ஆகிய கப்பல்களும் இந்த வாரம் கொழும்பு துறைமுகத்திற்கு நிரப்பு பயணமாக வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தனியார் வைத்திய சாலை ஒன்றிற்கு சிகிச்சை பெற சென்ற சிறுவனை வைத்தியர்கள் பல மணி நேரம் காக்க வைத்ததாக குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது மாத்தரைக்களையில் உள்ள தனியார் வைத்திய ஒன்றில் இடம்பெற்றுள்ளது சிறுவனுக்கு கையில் ஏற்பட்ட முறிவிற்கு சிகிச்சை பெற குறித்த தனியார் வைத்திய சாலைக்கு சென்றுள்ளனர் அங்கு அனுமதிக்கப்பட்ட ரூபாய் கட்டணமும் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிறுவனை காத்திருக்குமாறு கோரி நான்கு மனித கடந்தும் வைத்தியர் யாரும் சிகிச்சை அளிக்க வராததால் சிறுவனின் தந்தை வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார்

பொது சுகாதார பரிசோதகரால் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இரண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ராஜிக்கிரிய மற்றும் அதன் வட்டார பகுதிகளிலும் பல குற்றச்சாட்டுகளின் கீழ் ஆறு கடைகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகர் ஏ எல் எம் சந்திரசேன கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அனுராதபுரம் பிரதேசத்தில் பூக்கடை ஒன்றுக்கு அருகில் கத்தி குத்துக்கு ஒருவர் காயமடைந்துள்ளதாக உடம்பளவு போலீசார் தெரிவித்தனர் இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவத்தில் அனுராதபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவர் இவ்வாறு காயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் பூக்கடை ஒன்றில் பணியாற்றி வரும் நிலையில் சக பணியாளர் ஒருவருடன் பண தகராறில் ஈடுபட்டுள்ளார் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மூறியதில் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அனுராதபுரம் வயதுடைய ஐந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் உடம்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்